ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கியூபிக் கிரியேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு டே 12 இருக்கிறோம். இது வரைக்கும் இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் எல்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடிங்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கீவேர்டோடைய யூசஸ் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் அதை வச்சு நம்ம இந்த வீடியோவில் ஒரு கால்குலேட்டர் மேக் பண்ண போகிறோம். நான் இங்கே ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டேன். ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு விவரமாக சொன்னாலே உங்களுக்கு இது ரொம்ப 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 ஈஸியாகவே இது புரிஞ்சிடும். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இப்போ ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமில் பெருசாட்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த நேமுக்கு ஒரு இன்டிஜரை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏ அப்படிங்கிறது 4 சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன், பி அப்படிங்கிறது 6 சொல்லி சேவ். அடுத்து பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி ஏ பிளஸ் பி அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா 4 + 6 ஆட் ஆகி 10 சொல்லிட்டு நமக்கு இங்கே கிடைக்குது பார்த்தீங்களா. இதே போல தான் இங்கேயும் இந்த அடிஷன்ஸ் நடக்க போகுது. ஜஸ்ட் நான் இங்கே இஃப் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இங்கே எல்சிஃபை யூஸ் பண்ணியிருக்கிறேன். எல்சிஃபை மட்டும்தான் நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணிக்க முடியுற மாதிரி. ஆனால் நம்மளால் இஃப்பையோ இல்லை ஜஸ்ட் வெறும் எல்ஸையோ நம்மளால் அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம இஃப் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை நீங்கள் இப்போதைக்கு மனசில் வச்சுக்காதீங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப்குள்ள நான் ஜஸ்ட் நம்பர் 1 + 2 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண தான் சொல்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல நம் 1 + 2 இருக்குது. இந்த இடத்துல எப்படி ஏ பிளஸ் பி இருக்கோ அதே போல் இங்கே நம் 1 + 2 இருக்கு. அதை நான் இந்த இடத்துல எப்படி இந்த ஒரு நம்பரை சொல்லி இங்கே பிரிண்ட் பண்ணுறேனோ இங்கே ஜஸ்ட் பர்சன்டேஜ் டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட் அந்த மாதிரி தான் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதும் அமைஞ்சிருக்கு, ப்ளஸ் மைனஸ் டிவிஷன். உங்களுக்கு இந்த சிம்பிளை பற்றி கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா போன கிளாஸில் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணோம்னா ப்ளஸ் ஆகும், மைனஸ் யூஸ் பண்ணால் மைனஸ், இன்ட் இது டிவைட். ஓகேவா, நம்ம இப்போ என்ன ஜஸ்ட் இங்கே ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கிறேன் டபுள்னு சொல்லிட்டு. ஏன் நான் டபுள் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன் ஃப்ளோட் இன்டீஜர் அப்படிலாம் யூஸ் பண்ணலன்னா ஃப்ளோட்டை விடவும் டபுள் அப்படிங்கிறது ஹை வேல்யூ பவர் கூடினது. இப்போ ஃப்ளோட்டில் 100 வரை தான் வேல்யூ சேவ் பண்ண முடியும் அப்படின்னா டபுளில் நம்ம இன்ஃபினிட்டி எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இங்கே ஜஸ்ட் டபுள்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணியிருக்கிறேன். அண்டு கேரக்டர் சேர் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா டைப்பில் நான் சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் நான் இன்னும் வேல்யூ அசைன் பண்ணல, அதை நான் யூசர்கிட்டே விட்டுட்டேன். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு லைன் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நம்பரை சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரு கேல்குலேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேல்குலேட்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் சேவ் பண்ணணும், அதுக்கடுத்து நீங்கள் அதை ப்ளஸ் பண்ண நினச்சிங்கன்னா ப்ளஸ் கொடுத்து அதுக்கடுத்தது ஒரு நம்பர் சேவ் பண்ணணும் அப்படி தானே. அதே போல் தான் இதுக்கும். ஜஸ்ட் நான் இங்கே ஃபஸ்ட்டே நான் 2 நம்பரை வாங்கிக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் எந்த ஃபஸ்ட் நம்பர்னு கொடுத்துரு, அதை நம் 1 சேவ் பண்ணிக்கிறேன். என்டர் செகண்ட் நம்பர்னு கொடுத்து நம் 2 சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன இப்போ நீங்கள் கேல்குலேட்டர் எடுத்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுவீங்க மைனஸ் பண்ணுவீங்க, அந்த சிம்பிள்ஸ் தான் இங்கே நான் அப்பியர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அந்த சிம்பிள்ஸ் தான் நம்மளால் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போது ஸ்கேனஃப் யூஸ் பண்ணி சூஸ் அப்படிங்கிற அந்த வேட்டில் இந்த சிம்பிள்ஸை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த சேவ் பண்ண பிறகு தான் முக்கியமான விஷயமான இந்த விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது இஃப் சூஸ் அதாவது இந்த வேர்டில் நான் ஏதாவது ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன்ல, இந்த சிம்பிள்ஸில் ஏதாவது ஒரு சிம்பிள் சேவ் ஆகிருக்குங்க, அந்த சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம் 1 + 2 அந்த ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணி நீங்கள் டிஸ்பிளே பண்ணு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன் இருக்குது. ஓகேவா, அதுக்கு பிறகு எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி சூஸ் அப்படிங்கிற அந்த வேர்டில் மைனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிள் இன்வால்வ் ஆகியிருந்துச்சுன்னா நம் 1 நம் 2 மைனஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். அதே போல் தான் இங்கே இன்டூ இருக்குது, இங்கே இன்டூ இருக்குது, டிவைடு இதெல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஜஸ்ட் இதை பார்த்து இந்த ஒரு ஸ்க்ரீனை ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் கம்பைலரை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் கோடிங் பண்ணிக்கலாம். பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இப்போ சொல்கிறப்ப நீங்கள் கவனித்தாலுமே நீங்கள் தனியாக ஒரு கோடிங் சொல்லிட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேவா, உங்களுக்கும் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு இது. ஜஸ்ட் இது நான் உங்களுக்கு எல்லாம் புரியறதுக்காக நான் இந்த இடத்துல எப்படி நம்பர் 1 + 2 இருக்கோ அதை நான் இங்கேயும் சேவ் பண்ணிக்கிறேன். இது நம்ம இங்கே மைனஸ் நடக்குது பார்த்தீங்களா, அதனால நான் இந்த சிம்பிள்ஸை மட்டும் பார்த்தேன். ஓகேவா,
இப்போ நான் ஜஸ்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் கொடுத்தோடனே பாருங்க, என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர்னு கேட்குது. ஏன்னா நம்ம இங்கே என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பரில் 7 கொடுக்குறேன், அடுத்து என்டர் கொடுக்குறேன். அதுக்கடுத்தது ஏன் இங்கே என்டர் செகண்ட் நம்பர்னு வருதுன்னா, அடுத்த லைனில் நம்ம என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ணுன்னு போட்டிருக்கோம். அந்த வேலையை நம்ம நம்பர் 2 எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல 3 கொடுக்குறேன் அண்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா print of plus minus star அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதே தான் இங்கே பிளஸ் மைனஸ் ஸ்டார். நம்ம இந்த வாட்டி மல்டிபிளிகேஷன் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த சிம்பிளை நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் இங்கே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்க, நம்பர் 1 into நம்பர் 2 ஈக்குவல் டு 21.0 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்கு? ஏன்னா நான் இங்கே கொடுத்த இதில் எந்த சிம்பிள் கொடுத்தேனோ அதை அந்த ப்ரோக்ராம் இங்கே சர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த சூஸ்ல எந்த சிம்பிள் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பார்க்கும். பாக்குறப்ப இங்க ஸ்டார் அதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோடனே அந்த லைன்ல என்ன இருக்கு, பிரிண்ட் ஆஃப் நம்பர் 1 ஸ்டார் நம்பர் 2 அண்ட் நம்பர் 1 பிளஸ் இன்டூ நம்பர் 2 பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதே போல எங்கேயும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மினி கால்குலேட்டரை நம்மளால பண்ண முடிஞ்சிருச்சு. கன்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களும் இதை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.